விரைவு செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசனின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அவரின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதற்காக சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள அவரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாக்கு எண்ணிக்கையின் போது அஞ்சல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடையாத நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கையின் முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் தமிழ்நாடு அரசின் பொது தேர்தல்கள் துறை முதன்மை செயலாளருக்கு இன்று அவர் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் அஞ்சல் வாக்கு முடிவுகளை அறிவித்த பின்னரே மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் கடைசி மற்றும் அதற்கு முந்தைய சுற்று நிலவரம் வெளியிடப்பட வேண்டும் என்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். எனவே இந்த வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்றி கொரோனா தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட கொரோனா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் போக்குவரத்து காவல்துறையினர் 68 இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். சேலம் மாநகராட்சியில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாநகராட்சியில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சூரமங்கலம் பகுதியில் பணியாற்றும் களப்பணியாளர்களின் பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதேபோல் அஸ்தம்பட்டி மண்டலம் கோவிந்த கவுண்டர் தோட்டம் பகுதிகளில் நடைபெற்ற காய்ச்சல் கண்டறியும் முகாம்களிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரியில் பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட காவல்துறை, தன்னார்வல அமைப்புகள் மற்றும் கலைக்குழுவினர் இணைந்து நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். தருமபுரி நான்கு ரோடு பகுதி, பேருந்து நிலையம், கடைவீதி ஆகிய பகுதிகளில் நாடக கலைஞர்கள் யமதர்மன், சித்ரகுப்தர், கிருஷ்ணன் வேடமணிந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நகர காவல்துறை ஆய்வாளர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்த மழை காரணமாக அங்குள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளதோடு மலைகள் பசுமையாக காட்சியளிக்கிறது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வனவிலங்குகளை பாதுகாக்க அவைகளுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய மழை காரணமாக யானை, மான், காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாடுவதை காண முடிகிறது.